Hi friends, இன்னைக்கு நம்ம எக்லஸ் சாக்லேட் ஸ்பஞ்ச் பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் மைதா எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெஷரிங் ஸ்பூனில் 1 டிஎஸ்பி பேக்கிங் பவுடர் போட போகிறேன். நான் இப்போ வந்து நான் பேக்கிங் பவுடர் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா, இது வந்து 1/2 டிஎஸ்பி. நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பவுடர் சுகர், இதுவும் 2 டேபிள்ஸ்பூன் நம்ம பவுடர் சுகர் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஜெல்சி எடுத்துக்கோங்க. இதை ஜெலிச்சிட்ட பிறகு இப்போ இந்த ஜெலிச்ச மிக்சரை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் 200 ml போடணும். 200 ml ஆஃப் மில்க்மேட். உங்கள்கிட்ட மிட்டாய் மேட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அமுல் பட்டர் 100 கிராம்ஸ். நெக்ஸ்ட் வந்து வெனிலா எசன்ஸ், இது வந்து நான் 2 டிஎஸ்பி போடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து 100 ml வாட்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பால் கூட எடுத்துக்கலாம், வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். வாட்டர் வந்து மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் ஊற்றலாம். தென் வந்து ஒயிட் வினிகர் 1 டிஎஸ்பி. ஒயிட் வினிகர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படியே கூட பேக் பண்ணலாம், பட் நான் இதில் வந்து கொஞ்சம் கலர் ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டிஎஸ்பி கலர், சாக்லேட் கலர். இந்த கேக் வந்து நான் ஓவனில் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன், 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேக் டீனில் நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் எடுத்து அதில் விடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 times டேப் பண்ணிவிடுங்க. டேப் பண்ணிவிட்டு நான் இப்போ எடுத்து இது அவனில் ப்ரீஹீட்டட் அவனில் வைக்கிறேன்.
அவன் இல்லாதவங்க நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து 180 டிகிரியில் வந்து 22 மினிட்ஸ் வைக்கிறேன். அந்த 22 மினிட்ஸ்க்குள்ளே வரலன்னா நீங்கள் இன்னொரு டைம் இன்னும் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். இப்போ நான் கேக் டீன்லேருந்து கேக் எடுத்துட்டேன் வெளியே. இப்போ லைட்டாக சிம்பிள் கார்னிஷிங் பண்ணலாம். இதுக்கு நான் ஜஸ்ட் இப்போ வந்து சுகர் பவுடரை நான் அது மேலே டஸ்ட் பண்ணுறேன். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக சுகர் போ, உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ண தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா இது சிம்பிளாக டெக்கரேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இது நார்மல் சுகர் பவுடர் தான். இது மேலே நான் இப்போ செரி வச்சுட்டு கட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? நம்மளோட எக்லஸ் சாக்லேட் ஸ்பஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நீங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக், எந்த சாக்லேட் கேக்கு, ஐசிங் கேக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் எக்கு போட்டு எப்படி பண்ணுறதுன்றதும் சொல்கிறேன். இது வந்து எக்லெஸ் வெர்ஷன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.